காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட் உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஆ வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. ராஜேஸ்வரி மேடம்ங்களா? ஆமாங்க மேடம். ஒரு சின்ன பிரச்சனை மேடம், உங்ககிட்ட கால் பண்ணியிருக்கேன் மேடம். பேசலாமா மேடம்? ஆ பேசலாம், சொல்லுங்க. இல்லை மேடம், நான் விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். சரிங்க. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆகுது மேடம். சரியா? சரி. ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக பண்ணுறாங்க மேடம். என்ன பிரச்சனை? இல்லை மேடம், வீடு பார்த்தீங்கன்னா சின்ன வீடு தான் எங்களுக்கு, பெருசாக வசதியாக இல்லை மேடம். சரி. அதெல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. திருமணம் ஆகி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? வருஷம் இல்லை இல்லை மேடம், ஒரு 6 மாதம் கூட ஆகலாம் மேடம். ஓ, என்ன வயது உங்க மனைவிக்கு? என்ன வயது உங்களுக்கு? என்ன வயது? எனக்கு 27 ஆகுது மேடம், மனைவிக்கு 23 ஆகுது மேடம். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? ஆமா மேடம், பெற்றவங்க பார்த்து வச்ச மேரேஜ் தான் மேடம். அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க 10ஆம் கிளாஸ் தான் மேடம். நீங்க? நான் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் மேடம். சரி சரி. இப்போ அவங்க அவங்க வீட்டில் உங்கள் வீட்டில் எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டேட்டஸா இல்லை அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க அந்த மாதிரியா? அப்படிலாம் இல்லை மேடம், ரெண்டு பேருமே ஒரே இது தான் மேடம், ஒரே ஸ்டேட்டஸ் தான். சரி, என்ன பிரச்சனை? நான் தனி குடும்பமாக போயிருந்தலாம், இந்த வீடு வேணாம் அப்படின்றாங்க மேடம். இப்போ உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நானே அப்பா அம்மா தான் மேடம், நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம். நீங்கள் ஒரே பையனா? இல்லை மேடம், எனக்கு முன்னாடி 2 பேர் அண்ணனுங்க இருக்காங்க மேடம். அவங்கெல்லாம் திருமணம் ஆகி தனியாக இருக்காங்களா? ஆமாம் மேடம், அவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு தனியாக, வீடு சின்ன வீடு இருந்தனால அவங்க அப்போவே கல்யாணம் பண்ணி எல்லாமே தனியாக போயிட்டாங்க மேடம். இப்போ உங்களுக்கு தனியாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு ரூம்லாம் கிடையாதா? இல்லை மேடம், ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும் மேடம். ஊருங்கள்லாம் எப்படி இருக்கும் மேடம், சின்ன சின்னதாக தான் இருக்கும் மேடம். சரி, அப்போ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ப்ரைவசி இல்லையா தனியாக படுக்க கொள்ள? அப்படி இல்லைங்க மேடம், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தனியாக போயிடலாம், இது சின்னதாக இருக்கிற வீடு அதான். இல்லை, அது என்ன காரணத்துக்காக தனியாக போகலாங்கிறாங்க? இப்போ உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு தனியாக ஒரு ப்ரைவசி இல்லை அப்படிங்கிற காரணத்துக்கா? இல்லை அவங்க அதுவும் ஒரு பக்கம் தான் மேடம். இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்களுக்கு பார்த்து அவங்க வெளியே போயிடுவாங்க மேடம், நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் காட்டுக்கு போயிடுவாங்க. இது வீடு, நாங்கள் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊருக்குள்ளே இருக்குது மேடம். இப்போ வீட்டில் உங்க மனைவிக்கும் உங்கள் அம்மாக்கும் ஒத்து போகுதா, இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கா? இல்லை இல்லை, ஒத்துதான் போகுது மேடம். இப்போ இந்த வீடால அவங்க எல்லார்கிட்டையும் யாருக்கிட்டே சரியா பேசல மேடம், அவங்க அம்மா கிட்ட கோச்சின்னு போயிட்டாங்க மேடம். சரி, வீடு அதான் கொஞ்சம் டவுன் பக்கமா இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படி இப்படின்றாங்க மேடம். அவங்க நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க, இப்போ யாரோ அவங்க மனசை கழிச்சு விட்டுக்கிறாங்க மேடம். எதுக்கு அவளை கிராமத்து உள்ள போய் இருக்கிற, கொஞ்சம் இப்படி அங்கன்னா வந்துடலாமே அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லியிருப்பாங்க போல மேடம். சார், இப்போ வீடு சின்னதுங்கிறது பிரச்சனை இல்லை, கிராமத்துல இருக்கீங்கன்றதுதான் பிரச்சனை. ஆமா மேடம், அவங்க இதுதான் இதை இதுதான் காரணம் காட்டுறாங்க, எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். இப்போ அவங்க அம்மா இடம், அவங்க அம்மா வீடு இருக்கிறது வந்து டவுன்ல இருக்காங்க? கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் டவுனுக்கு கிட்ட மேடம் அவங்க அம்மா இருக்கிற வீடுலாம். இப்போ நீங்க கிராமத்துல உங்க வீட்லயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ரூம் போடும் அந்த மாதிரிலாம் முடியாதா உங்களுக்கு? கொஞ்சம் பிரைவசி இருக்கா மாதிரி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா? இப்போ கல்யாணம், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிருக்கேன், அந்த கடன்லாம் அடைக்கிறோம் மேடம். ஓ சரி, அப்போ நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட சொல்லுங்கள், சரி இப்போ தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசாக கட்டலாம், அப்படி ஒன்றும் இன்னும் எவ்வளோ வருஷங்கள் இருக்குது, ஸோ நீ அதுக்குள்ளேயே நீ எதுக்கு இப்படி அவசரப்படுற, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கனிவாக பேசி ஒரு தாஜா பண்ணி, 1 வருஷத்தில் நான் கொஞ்சம் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுறேன், கொஞ்சம் கடன் கிடன் இல்லை மேடம். அவங்க போட்டு போயிட்டு 1 மாதம் ஆக போகுது மேடம், அவங்க அம்மா வீடு போயிட்டாங்க, நான் வீட்டில் 1 வாரமாக சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே தான் மேடம் இருக்கிறேன். இல்ல அதான் நீங்க போய் சொல்லுங்க உங்க மாமனார் மாமியார் இருக்காங்க. இல்ல மேடம், நாம என்ன பேசணும்னா அவங்க அதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி அவங்க இல்ல மேடம், அவங்க அதுல இப்படி வரமாறாங்க, அவங்க கூட அவங்க ஃபேமிலி சேர்ந்துக்கிட்டே தான் சொல்றாங்க மேடம். உங்க மாமனார் என்ன வேலை செய்யறாரு? எல்லாம் விவசாயி தான் மேடம். அப்ப நீங்க போய் பார்த்து பேசுங்க, பேசிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க, ஒரு வருஷம் ஆகட்டும், நான் கொஞ்சம் கடன் வாங்கி நான் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுறேன், இப்போதைக்கு வந்து இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு வருஷம்
அது உங்கள் அப்பா அம்மாவை கொஞ்சம் ஒத்துக்கிறதுக்கு நீங்கள் வைக்கணும். ஏன்னா ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அவசியம் தான். ஏன்னா நாலு பேர் இருக்கீங்க. ஒரு அவங்க என்ன சொல்ல, நீ கூட இங்கே இருந்து நான் வேணா காட்டு பார்க்க மாங்கன்னா ஒரு சின்ன குடிசையாக போடுங்க நாங்கள் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க மேடம். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா தனியாக போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு வீடு கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி தோணுதுமா நாளைக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்மளுக்கு இடம் வேணும். ஏதோ மாமனார் தான் காசு தரேங்கிறாரு, இப்பவே நம்ம போட்டுடலாம் அதை வச்சுட்டு ஸ்டாக்கா வச்சுட்டு. அப்படின்னு மேடம் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பொதுவான இடம் அது. இன்னைக்கு நான் இந்த இடத்த கட்டிட்டேன் நீங்க அண்ணனுங்க எல்லாம் வந்து கேட்பாங்க, அப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வரும்ல மேடம், அதுக்காக அது வேணான்றாங்க மேடம். ஓ, இந்த மாதிரி ஒரு சிக்கல் வேற இருக்க. என் இடம் தனி இடம்னா நம்ம பணம் கடை வாங்கி கட்டிடலாம் மேடம். அப்ப நீங்க வந்து உங்க அவங்க அம்மா அப்பா தனியா போய் இருக்கேங்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்க ஏத்துக்கணும். பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேரும் தம்பதியா தானே இருக்காங்க. அம்மா அப்பா ரெண்டு பேரும் போய் தனியா தான் இருக்கட்டும், கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு தனியா ஒரு செகண்ட் ஹனிமூன் மாதிரி இருக்கும். சோ உங்க அம்மா அப்பா போய் தனியா இருக்கட்டும், நீங்களும் உங்க மனைவியும் தனியாறாங்க, அவங்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டேன் நம்ம எப்படி மேடம் நிம்மதியா இருக்க முடியும்? அவங்க தான் அவங்க கிராமத்திலே வளர்ந்தவங்க தானே, அவங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு தானே சொல்றாங்க. வருத்தோட சொல்றாங்களா இல்ல என்னால இருக்க முடியும்ன்ற தைரியத்துல சொல்றாங்களா? பரவாயில்ல, நாங்க போய் இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மேடம். நீங்க பாருங்க, அதுல அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது, எதுவும் ஆபத்து வராது, அதெல்லாம் பழக்கப்பட்டவங்க தான். அப்படின்னா உங்க அம்மாக்கு என்ன வயசாச்சு? அம்மாக்கு 55 வயசு இருக்கும் மேடம். அப்பாக்கு 60 வயசு மேடம். சரி, அப்ப ரெண்டு பேரும் இருந்துப்பாங்க, அவங்க கொஞ்சம் வேலையெல்லாம் செய்துக்க முடிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா அது ஒரு விதத்துல நல்லதுதான். அவங்களும் இத்தனை நாள் எல்லாரும் குழந்தைங்களோட இருந்து அவங்களுக்கும் ஒரு பிரைவசி இல்லாம தானே இருந்தாங்க. சரி, அவங்க என்ன விட்டு தனியா இருக்க கூடாதுன்றதுக்காக அப்படி இருக்காங்க மேடம். அண்ணனுங்க தான் ரெண்டு பேரும் போயிட்டானுங்க, நீயாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என் கூடவே இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ உங்க மனைவியோட நீங்க வாழணும் இல்லையா? இல்லாட்டினா இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகிட்டு இப்போ நீங்க வந்து சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களோட திருமண வாழ்க்கையும் கெட்டு போயிருமே. ஆமா மேடம், அதான் நிம்மதி இல்லாம தான் மேடம் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மா இருக்கிறபடி இருக்கட்டும். இப்போ உங்கள் உங்கள் மாமனார் மாமியார் கூட எத்தனை பேர் இருக்காங்க அங்கே? அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க? அவங்க வீட்டில் இவங்க ரெண்டாவது மேடம், அவர் அண்ணன் ஒரு தங்கச்சி மேடம். கல்யாணம் ஆகலை அவங்களுக்குலாம்? அண்ணனுக்கு ஆயிடுச்சு மேடம், தங்கச்சி தான் ஆகலை மேடம். தங்கச்சி படிக்கிறா இப்போ தான். சரி சரி சரி, உங்கள் மனைவி என்ன தான் வேணும்னு சொல்லி ஃபைனலாக கேட்குறாங்க? வசதி இருக்கா? வாடகை எல்லாம் கொடுத்து இருக்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்கா? முதல்ல கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பாருங்க உங்க மனைவியை, இந்த மாதிரி சொல்லி எடுத்து சொல்லி பாருங்க, ஏ எனக்கு உன்னோட கஷ்டம் நல்லா புரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு. ஒரு 6 மாதம் இப்போ வந்த உடனே பிரிஞ்சு போயிட்டோம்னா அப்புறம் உண்மையில பழி வரும். இப்போ நீ சொன்னது எனக்கு நல்லா புரியுது, ஆனால் நீயா சொல்லி நான் வெளில போன மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு உனக்கு கெட்ட பேர் எனக்கும் கெட்ட பேர், அது சரி வராது. ஒரு 6 மாதம் டைம் கொடு, நானாகவே வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் லோடு வேலையெல்லாம் ஜாஸ்தி வருது, டவுன் பக்கம் போனால் எனக்கு கொஞ்சம் வேலை நிறைய வருது, சம்பாதியம் நிறைய வருது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு கிரியேட் பண்ணிவிட்டு நானே வந்து அந்த பக்கம் வந்துடுறேன், நீ நம்பிக்கையாக வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாஜா பண்ணி மனைவியை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தாக்கல் பண்ணிட்டே வந்துடுங்க. அப்படிதான் என்னதான் பேசினாலும் அந்த புள்ள காதலையே போட்டுக்க மாட்டேன் மேடம், நான் சொன்னதுதான் கரெக்டே சொல்ல கரெக்டுன்ற மாதிரியே நிற்கிது மேடம். அதனால கோவத்தில் நானும் நான் ஒரு 2-3 நாள் போய் கட்டி விட்டு வந்துட்டேன் மேடம். கோவப்பட்டீங்கன்னாக்கா ஒர்க் அவுட் பண்ணுறது கஷ்டம். அதனாலதான் மேடம் சத்தம் போட்டு வந்துட்டேன், அப்புறம் 2-3 நாள் அதுவே மனசு கஷ்டமாகுது மேடம். என்ன சார் உங்க நம்பருக்கு போட்டு இப்ப கிட்ட பேசுறேன், இதுக்கு எதனா ஒரு தீர்வு கிடைக்குமேன்ட்டு தான் மேடம் கால் பண்ணேன்.
அதான் நீங்கள் போயிட்டு உங்கள் மனைவி கிட்ட தனியாக உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. இப்போ தானே திருமணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் ஒரு நீங்கள் போய் சாஃப்டாக பேசுனீங்கன்னா அவங்களுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க. கொஞ்சம் அமைதியாக பேசிவிட்டு இந்த மாதிரி இல்லைம்மா உனக்கு கெட்ட பேர் வரவேனா, நானும் ஃபீல் பண்ணிட்டேன், நானும் இப்போ உன்னை பிரிஞ்சிருந்ததில் நானும் ஃபீல் பண்ணிட்டேன், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னீங்கனாலே பாதி பெண்கள் அடங்கிடுவாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னால் போகிறோம், அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை நம்ம செய்யணும்னு கூட கிடையாது. அதனால் நீ சொன்னது கரெக்டு தான்மா, எனக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் வயசானவங்க அவங்க சாபம் நமக்கு வேணாம், அவங்க மனசு கஷ்டப்படுத்த வேணாம், நீ கெட்ட பேர் வாங்கிக்க வேணாம், அதனால் கொஞ்சம் டைம் கொடு, இப்போ வந்துடு, இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டுரு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து நானே வந்து எனக்கு வேலை கிடைக்க நிறைய சான்ஸ் கிடைக்குதாங்க, நிறைய பணம் சம்பாதிக்க வழி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஏதாவது கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். அதுக்கிடையில் குழந்தைகள் தான் வந்துருச்சுன்னா அப்படியே ஒரு வருஷம் ஓடிடும், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணி உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு பார்க்கணும் தான், அதான் முக்கியம். சரிங்களா? நன்றி நன்றி. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். காதோடு தான் நான் பேசுவேன், காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம்மா, எனக்கு நான் திருநெல்வேலிலேருந்து பேசுகிறேன், பேர் ஜெகநாதன். சொல்லுங்கள் ஜெகநாதன். எனக்கு ஒரு வருஷாச்சு நான் வேலைக்கு போக முடியல, ஒரே மன குழப்பமாக இருக்குது மேடம். ஒரு பக்கம் வேலைக்கு போக முடியல, ஒரு வருஷாச்சு வீட்டில் தான் இருக்கிறேன். என்ன வயதாச்சு உங்களுக்கு? எனக்கு வயசு 45 வயசு ஆகுது மேடம். ஏ, எத்தனை வயசுலேருந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க? நான் 20 வயசுலேருந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கு மேடம், 20 வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. இப்போ 25 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் ஒரு மண்டபத்தில் சூப்பர் சிரமமாக இருந்தேன், கல்யாண மண்டபத்தில். சரி, 25 வருஷமும் அதே மண்டபத்தில் தான் வேலை பார்த்துருக்கீங்க? ஆமாம், வேலை பார்த்தேன். இப்போ இந்த இது டெக்கரேஷன் பந்தல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இப்போ என்ன திடீர்னு எதுக்காக வேலையை விட்டீங்க? இப்போ திடீர்னு எனக்கு உடம்பு ஒன்றுமே ஓடலை, உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு எது செய்யுதுன்னு தெரியல. என்ன பண்ணுது, உடம்பு முடியலன்னா என்ன பண்ணுது உங்களுக்கு? மன குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே ஓட முடிஞ்சு வீட்டு வெளியே போக முடிய முடியுது. எத்தனை நாளில் எப்படி இருக்கு? ஒரு வருஷம் அப்படி இருக்கு மேடம். ஆஹா, நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் கவனிச்சிங்களா? மருத்துவர்கிட்டலாம் போனால் உடம்புல எந்த நோயும் எதுவுமே இல்லை. இல்லை இல்லை, மனநல மருத்துவர் கையில் போனீங்களா? மனநிலையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே ஓட மாட்டுக்கு, ஒன்றும் தெரிய மாட்டுக்கு, என்ன செய்ய அதுக்கு எதுவும் உங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. அதான் ஒன்றுமே ஓட மாட்டேங்குது, ஒன்றுமே கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். வேற ஒன்றும் பயம்லாம் எதுவும் கிடையாது? பயம்லாம் ஒன்றும் இல்லை மேடம். பதட்டமாக வருதா? பதட்டமாக இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டுக்கு. நைட்டு என்ன மொபைல் பார்த்துட்டே இருப்பீங்களா? மொபைல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன், 10 மணி வரைக்கும் டிவி பார்ப்பேன். சரி, 10 மணிக்கு எல்லாரும் லைட் அமுத்திட்டு எல்லாருமே வீட்டில் படுத்துருவாங்கல்ல? ஆமாம் ஆமாம். நீங்களும் படுத்துருவீங்க, அப்புறம் 10 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படியே உருண்டுட்டே இருப்பீங்க? அது கொஞ்ச நேரம் உருண்டுட்டே இருப்பேன், அடுத்த நாள் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். சரி, அடுத்த திடீர்னு மேலக்கெல்லாம் ஊரில் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, திருப்பி கண்ணு முழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 2.5 மணி அப்படி இருக்குமா? 1 மணி 1.5 மணி 2 மணி. சரி, அதுக்கப்புறம் திருப்பி எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? அடுத்தாள் தூக்கமே வர மாட்டேங்குது, அடுத்தாள் திடீர்னு காலையில் ஒரு 3 மணி 4 மணி கொஞ்சம் நேரம் தூக்கம் வரும். சரி, 3 மணி தூங்கிட்டு எத்தனை திருப்பி எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 5 மணி 6 மணிக்கெல்லாம் முடிவு தெரியுது. அப்போ பரவாயில்லைங்க, நீங்கள் அப்பப்போ விட்டு விட்டு, அதாவது தூக்கம் வராமலாம் இல்லை, உங்களுக்கு 2 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டு விட்டு தூங்கியிருக்கீங்க, அது மாதிரி பழக்கப்படுத்திட்டு இருக்கீங்க. மதிய நேரத்தில் தூங்குவீங்களா? இல்லை, காலையில் மற்ற நேரம் தூங்க மாட்டேன். சரி, அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரொட்டீனாக உங்கள் வேலையெல்லாம் பார்ப்பீங்க, பல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி? ஆமாம் ஆமாம், அவ்வளோதான் காலையில். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு ஒன்றும் பதட்டமாலாம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, குடும்பம் எப்படி நடக்குது, எப்படி செலவுக்கெல்லாம் காசு? பையன் ஒரு பையன் வேலை பார்த்து பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கான். சரி, ஏன் சண்டை நடந்துருச்சா, யாராவது உங்களை திட்டாங்களா ஏதாவது?
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி, இப்ப திருப்பி போனீங்கன்னா அந்த வேலை கிடைக்குமா? உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, என்னவோ மனசுல வந்து ஏதாவது ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னா மனநோய் மருத்துவரை போய் பாருங்க. மனநோய் மருத்துவரை போய் பார்த்துட்டு என்னென்னு அவங்க டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏதாவது ரசாயன மாறுதல் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் மருந்து கிருந்து எடுத்துட்டிங்கன்னா நைட்டு நல்லா தூக்கம் வந்துடும். நல்லா தூங்கி எழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதான் நீங்கள் ஒரு மருத்துவரை போய் பாருங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. லைட்டாக அந்த தூக்கத்துக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுப்பாங்க, சரிங்களா? எங்கே பார்க்கறது என்னன்னு ஒன்றும் தெரியல. எந்த ஊரில் இருக்கீங்க? நன்றிங்க. இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஆ வணக்கம்மா. ஆ வணக்கம் மேடம். சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க மேடம், என் பையனுக்கு 21 வயசு ஆகுது. அவன் காலேஜ் போகிறான், இப்போ ஃபைனல் இயர் பண்ணான். சரி. அவன் யார் எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டான். வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட அவங்க கிட்ட ஃப்ரீயாக பேச மாட்டான். என் பின்னாடி ஒதுங்கியே இருப்பான், யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டான். சின்ன வயசுலேருந்தே அப்படிதானா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அவனுக்கு பேசி வந்து ஒரு 4 வயசுலதான் தெளிவா பேச ஆரம்பிச்சான். அதுக்கு அதுல இருந்து அவனுக்கு பேச சரியா வரல, அதுவும் பேச சரளமா வரல. கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவான். படிப்புல வந்து ஃபர்ஸ்ட்லதான் இருப்பான். அதான் ஓரெல்லாம் கம்மி மார்க் வரும், ரைட்டிங்ல ஃபுல் மார்க் வாங்குவான். அந்த மாதிரி வெளியில பசங்களோட கொண்டு போய் விட்டாலும் அவன் விளையாட மாட்டான். தனிமைத்தான், எங்களோட விளையாடுவான், பசங்களோட போய் மிங்கிள் ஆக மாட்டான். அது ஏன் என்னன்னு தெரியல. உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க? ஒரே பையன் தான் மேடம். உங்க வீட்டுக்கார் என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை செய்யறாரு? அவங்க ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க பிளஸ் டூ தான் படிச்சிருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க. நீங்க படிக்கல? 8th தான் படிச்சிருக்கேன். நான் 8th தான் படிச்சிருக்கேன். நான் இங்க இருக்கேன், அவன் கூட தான் இருக்கேன். உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருந்ததா? எனக்கு படிக்கிறது கஷ்டமா தான் இருந்தது. அதனால தான் நான் 8th ஃபெயில் ஆனதுனால நின்னுட்டேன், எனக்கு படிக்க பிடிக்கல நின்னுட்டேன். அதே மாதிரி ரெண்டு பேர்ல சுபாவத்துல பேசாமே இருந்தது யாராவது அப்படி தான் இருந்தீங்களா சின்ன வயசுல? அப்படி நான் எங்க அம்மா கிட்ட எல்லாம் அம்மா இல்ல சுத்தி அவங்க கிட்ட கேட்டேன், என்ன பத்தி கேட்டேன். இல்ல, நீ நான் சீக்கிரம் நல்லா தான் பேசுனேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா அவங்களும் சொன்னாங்க, இல்ல அவன் நல்லா பேசுனான் அப்படின்னு. இல்ல, குடும்பத்துல வேற யாராவது அப்படி இருந்திருக்கலாம். ஓ, அதாவது ஒரு சில வகை, அது வந்து கலகலன்னு பேசுறது வந்து ஒரு வகை, சுபாவத்திலேயே வந்து யார் கூடயுமே பேசாம அப்படியே ரிசர்வ்டா இருக்கிறதுங்கிறது ஒரு வகை. அது வந்து குறைபாடு இல்லை, அது புரிஞ்சுக்கிற தன்மை கம்மியா இருக்கு. யாருக்கிட்டயும் அத ஏதாவது ஒரு வேலை சொன்னா டக்குன்னு எடுத்து செய்ய மாட்டான், டக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டான். கொஞ்சம் புரிஞ்சிட்டு லேட்டா தான் அந்த அவன் சுதாரிச்சு பண்றது கொஞ்சம் லேட்டா தான் இருக்கும். ஐக்யூ டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா என்னங்க மேடம்? இது வரைக்கும் அவரோட ஐக்யூ டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்லங்க மேடம். அது டெஸ்ட் பண்ணுங்க. ஐக்யூ டெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் தெரியும். சப்போஸ் அவருக்கு வந்து அந்த ஒரு பார்டர் லைன் ஐக்யூ இல்லை ஆவரேஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்க அப்புறம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இந்த நேயரோட தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. காதோடு தான் நான் பேசுவேன். காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலை கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். சில பேருக்கு ஐக்யூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து செயல்பாடுகள் இருக்கும், சரிங்களா? இப்போ அதுக்கெல்லாம் வந்து எல்லாராலையும் முடியும், உங்களை ஒன்றால் முடியாதுன்னெலாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது.
இப்போ உங்களுக்கே படிப்பு வரலங்கற போது நீங்க அதை ஏத்துக்கிட்டு நீங்க நிறுத்திட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் உங்கள் பையனுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கற்றால் குறைபாடு இருக்குது, அவருக்கு படிக்க முடியல அப்படின்னாக்கா அதை நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்க தான் ஏற்றுக்கணும். வேறு விதத்தில் அவருக்கு வேறு பிழைப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது, என்ன மாதிரி அவரை வந்து ட்ரெயின் பண்ணலாம், ஆக்குபேஷனல் தெரப்பின்னு இருக்குது. ஆக்குபேஷனல் தெரப்பிலாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, ஏதாவது கைத்தொழில் இல்லாட்டினா ஏதாவது வந்து கடை வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா, அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் யோசித்து அவருக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்கணும். இப்போ காலேஜுக்கு போனார், இப்போ அரியர்ஸ்லாம் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டாரா? டென்த்துலேருந்து 453 மார்க் எடுத்திருந்தான் மேடம், ப்ளஸ் டூவில் அப்படியே கம்மியாயிடுச்சு. இப்போ இதில் இப்போ காலேஜ் போகும்போது இப்போ அரியர் வச்சுருக்கான். எத்தனை அரியர்ஸ்? 6 அரியர் வச்சுருக்கான். என்ன, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இல்லை இன்ஜினியரிங்கா? ஆமாங்க மேடம், ஈசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் இப்போ ஃபைனல் இயரா? ஆமாங்க மேடம். அப்போ அவ்வளோ ஒன்றும் ஐக்யூ கம்மி இருக்காது, ஏன்னா இந்த அளவுக்கு படிக்க முடிஞ்சிருக்கேன். இல்லை ரொம்ப பிரில்லியன்ட்டுன்னு கிடையாது, ரொம்ப படிப்பாளியனும் கிடையாது, படிப்பே வராதுன்னு கிடையாது. ஆனால் இந்த ரொம்ப கடினமாக படித்தா புரியறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த 6 அரியர்ஸை முடிக்கிறதுக்கு அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும் சரிங்களா? ஏன்னா சப்போர்ட், அவருக்கு எதாவது எக்ஸ்ட்ரா டியூஷன் தேவையா என்ன ஏதுன்னு பார்த்து முதல்ல அந்த அரியர்ஸ் பேப்பர் முடிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதுவும் நான் கேட்டேன், ஏதாவது டியூஷன் வைக்கணுமா இல்லை உனக்கு புரியலையா என்னன்னா எல்லாம் புரியுது, ஆனால் அதான் படிக்கிறதுக்கும் சோம்பேறித்தனம், படிக்க மாட்டான், எடுத்து படிக்க மாட்டான், அதுக்கும் சோம்பேறித்தனம், பயங்கர சோம்பேறித்தனம், மொபைல் பார்த்துட்டு இருக்கான் ஃபுல்லாக மொபைல். பட் இப்போ இந்த டிகிரி முடிச்சாதானே ஏதாவது வேலைக்கு போக முடியும் இல்லையா? ஆமாம். ஸோ ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்களேன். அவரை எந்த ஊரில் இருக்கீங்க? இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க, இப்ப அதை முடிக்கலனாக்க எவ்வளவு பணம் வேஸ்ட். சோ அதனால ஒரு கவுன்சிலிங், பர்சனல் கவுன்சிலிங் ஒன்னு கூட்டிட்டு போங்க. அடுத்தது வந்து அவர் அமைதியா இருக்காரு, யார் கூடயும் பேசாம இருக்காருங்கிறதுக்காக நீங்க அவரை ரொம்ப குறப்படுத்தாதீங்க, அது வந்து பெரிய குறை கிடையாது. சில பேருக்கு சுபாவத்திலே பேச மாட்டாங்க, ஆனா இருந்தாலும் அவங்களால வேலைகள் செய்ய முடிஞ்சதுன்னா அது போறோம். ஸோ அதனால் நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கெரியர் கவுன்சிலிங் மாதிரி ஒன்று பண்ணுறது ஒரு நல்லது தான். ஓகே, நன்றி. பண்ணுவீங்களா? ஆமாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க சரிங்களா? ஓகே, நன்றி. இன்றைக்கி வந்து காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதே நேரத்தில் வந்து எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து கம்பேரேட்டிவ்லி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்றாங்க. எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து வேலைக்கு தகுதியான நபர்களை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய எம்ப்ளாயர்ஸ் சொல்கிறாங்க. அப்படி எம்ப்ளாயபிலிட்டினா அதில் என்ன தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு துறை சார்ந்த வேலைனா இப்போ எல்லாருமே வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் டிகிரி டிகிரின்னு போகிறாங்களே தவிர, ஒரு ஒரு துறையில் அந்த ஸ்கில்ஸ், அந்த ஒரு அந்த அந்த பணிக்கு தேவையான திறமை என்னென்ன இருக்குது, அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதுல வந்து இன்றைக்கி அப்ளிகேஷன் நாலேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த வேலைக்கு தகுதியானவர்களாக நம்ம இருக்கோமா, அந்த தகுதியை நம்ம வந்து எப்படி பெறுவது அப்படிங்கிறத வந்து யோசனை பண்ணணும். அதை வந்து முனைவாக அதை பயில்வதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இன்னும் நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. 0444906777 நம்பருக்கு எவ்ரி மண்டே கால் பண்ணுங்க, பிட்வீன் 11 and 5. விடை பெறுகிறேன், நன்றி, வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன்.